வணக்கம் நண்பர்களே, கயிறு இழுக்கிற போட்டி கடைசி கடவுள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம லீக் மேட்சஸ் வந்து பார்ட் ஒன் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் டூ. சூப்பர் எயிட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. முதல் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கக்கூடிய டீம் தான் முதல் செமிஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிற டீமாக இருக்கும். ஆக அருமை அருமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக அந்த பக்கம் எழுப்பரும் இந்த பக்கம் எழுப்பரும் தங்களுடைய முழு திறமையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக ஆக அருமை அருமை நல்ல பொசிஷன் அருமையான பொசிஷனில் அமைச்சு அப்படியே பயங்கரமாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. கடுமையான போட்டி. ஆஹா ஆஹா, ரெட் டீம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல் ஃபோக்கஸில் ஆஹா வெற்றி கனியை பறிச்சிட்டாங்கன்னே தான் சொல்லணும். வெற்றிகரமாக முதல் மேட்ச் முடிஞ்சு இரண்டாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர் எயிட்டோட செகண்ட் மேட்ச் இது. உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னென்னா, இந்த போட்டி ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்ற ஒரு ப்ரைஸ் பேசிஸ் தான் வச்சு ஆரம்பித்தாங்க. லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமுமே வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. பர்ஃபார்ம் பண்ணி சூப்பர் எயிட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இந்த எட்டு டீமுமேவும். இப்போ அங்கே மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நாலு டீமுக்குமே, அதாவது ஃபஸ்ட்டு நாலு டீமுக்கு ப்ரைஸ் கன்ஃபார்ம், செகண்ட் நாலு ப்ரைஸுக்கு அங்கேயே ஸ்பான்சர் பிடிச்சி ஒவ்வொரு டீமுக்குமே, அதாவது அஞ்சு ஆறு ஏழு எட்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகளுக்கு வந்து தலா 500 ரூபாய் வீதம் கொடுக்கறதுக்கு ஸ்பாட்லேயே ஸ்பான்சர்ஸ் பிடிச்சிட்டாங்க. வேறு லெவலுங்க இதெல்லாம். இப்போ ரெண்டாவது நடந்துகிட்டு இருக்க சூப்பர் எயிட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கடுமையாக நடந்துகிட்ருக்கு. நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. நீயா நானா ஜெயிக்க போகிறது அப்படின்ற பயங்கர டஃப் காம்படிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமுமே ஒரு டீமுக்கு ஒரு டீம் சளைச்சதில்லை அப்படின்ற அளவில் வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படியே கப்பு நின்றுருக்காங்க. யார் ஜெயிப்பான்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் தான் நின்றுருக்காங்க. இப்போ நடந்துகிட்ருக்க இந்த சூப்பர் எயிட்டில் ஒவ்வொரு டீமுக்குமே, அதாவது ஜெயிக்கக்கூடிய டீம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க, தோக்கக்கூடிய டீம் ஆறுதல் பரிசு வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க. இந்த ரவுண்டில் தோத்தாலும் பரிசு தான், ஜெயித்தாலும் பரிசு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் மேட்சோட எண்டுக்கு வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். அருமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. வெற்றியை நான் கனி வெற்றி கனியை பறிச்சே ஆகணும்னு ஒரு பக்கம் ஒரு டீமு, நான் தோக்கவே மாட்டேன் ஆஹா ஆஹா ஜெயிச்சிட்டாங்க, ஆப்போசிட் டீம் ஜெயிச்சிட்டாங்க, அந்த பக்கம் இருக்கக்கூடிய நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டீம் வந்து ஜெயிச்சிருச்சு. அடுத்து தேர்டு மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், நல்லா பாருங்கள். நான் இந்த கயிறை வந்து ரெண்டு டீமுமே நல்லா இழுத்துருக்காங்க. அம்பையர்ஸ் ரெடி அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு பொசிஷன் மாற்றுவாங்க. இந்த பார்த்திங்களா அப்படியே பொசிஷன் நல்லா பாருங்கள், அப்படியே அருமையாக பொசிஷன் மாற்றுறாங்க. மாற்றினதுமே ரெண்டு பக்கமேவும் ரிப்பன் கட்டுறாங்க ரெஃப்ரீஸு. அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இழுக்க ஆரம்பித்து யாரோட ரிப்பனை யார் பக்கம் கொண்டு வரான்றதேங்க மேட்ச்சு. அருமையாக நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான போராட்டம் தான். இந்த ஏழு ஜெயிக்குதா அந்த ஏழு ஜெயிக்குதா அப்படின்றதான் நான் இந்த மேட்சை அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தா. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோச் இருக்கார்ல, இந்த கோச் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்க. கண்டிப்பாக இந்த இவரை பார்த்ததுமே எனக்கெல்லாம் பிடிச்சிருச்சு, இவர் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி. நல்ல ஆள் பார்க்க நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கும், ஜம்முன் இருக்கா அப்படிலாம் பயங்கரமாக கோச்சிங் கொடுக்குறாரு. பொசிஷன்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிருக்காரு அவர். நல்லா பார்த்துக்கிட்டே இருங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டீம் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் இந்த ரவுண்டில். அந்தளவு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம், ஏன்னா அவருடைய கோச்சிங் எப்படி இருக்குது. நம்ம இந்த டீமை கூட ஃபோக்கஸ் பண்ணல, நம்ம அந்த டீமை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். காரணம் என்ன, கோச் வந்து அருமையான கோச். இந்த பார்த்தீங்களா இன்ச் பை இன்ச்சாக அப்படியே பொசிஷன் அப்படியே அருமையாக பொசிஷன் மாறாமல் எழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹா ஆஹா சூப்பர். அநேகமாக வெற்றிக்கின் பக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் விட மாட்டேங்கிறாங்க, ஃபுல் டஃப் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ மறைக்கிறாங்களே மறைக்கிறாங்களே, ஏய் அண்டின்னு போங்கடா வேமா. ஆஹா ஆஹா ஜெயிச்சிட்டாங்க. நம்ம சொன்ன டீம் தாங்க ஜெயிச்சிருக்கு இதில் இமேவும். ரைட்டோட லாஸ்ட்டு அண்டு நாலாவது மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி மூணு டீம் வந்து செமிஃபைனலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது மேட்ச் நடந்துகிட்ருக்கு. இதில் ஜெயிக்கக்கூடிய டீம் வந்து செமிஃபைனல் டூவுக்கு போகும். இதில் தோக்கக்கூடிய டீம் வந்து அஞ்சாவது இடத்த வாங்கிக்கிட்டு வெளியே போயிடும். இன்னொரு விஷயம், செமிஃபைனலில் எப்படி நடக்குன்னா பெஸ்ட்டு த்ரீ, அதாவது இந்த த்ரீயில் வந்து பெஸ்ட்டு டூ, அந்த ஒரு கண்டிஷனில், அதாவது மூணில் ரெண்டு ஜெயிக்கிறவங்க வந்து ஃபைனல் அப்படின்ற ஒரு பொசிஷனில் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே கடுமையாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது செமிஃபைனலுக்குள்ளே போகிற டீம் எந்த டீமு, கேம் அவுட்டு வெளில போகிற டீம் எந்த டீமு அப்படின்ற ஒரு
கடுமையான போராட்டத்தில் தான் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1, அதுக்கடுத்து செமிஃபைனல் 2, அடுத்து ஃபைனல், இன்னும் 3 பார்ட் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கேப்பில் சொன்னாதே உண்டு, கடைசியில் சொன்னால் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால தான் இந்த கேப்பில் அடிச்சு விட்டேன். அருமையாக போயிட்டுருக்கு இந்த விழாவை நடத்தக்கூடியவங்க, அதாவது இந்த விளையாட்டை நடத்தக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அருமையாக சாலையில் போகக்கூடிய வாகனங்களுக்கெல்லாம் வழி விட்டுட்டு அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆஹா ஆஹா, அருமை அருமை, ஆஹா, இன்ச் பை இன்ச்சாக இழுத்துட்ருக்காங்க. ரெட்டாக ஆரஞ்சு கலராக, வா வா வா, எப்படி கையை கட்டி நின்ட்டாப்ல, ஏய் ஒரு பக்கம் இழுத்து முடிஞ்சிடா படக்குண்டு அப்படின்ட்டு கையை கட்டியே நின்ட்டாப்ல. ஆஹா ஆஹா ஆஹா, அருமை. ஆனால் விட்டு கொடுக்கலங்க, பயங்கரமாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நீயானானா அப்படின்ற ஒரு பொசிஷன் தான், கடுமையான போட்டி தான். இதில் ஜெயிக்கிறவங்க வந்து செமிஃபைனலுக்குள்ளே போயிடுவாங்க. ஆஹா ஆஹா, ரெட்டு டீம் இழுத்து எரியிறாங்க. அருமை அருமை, சூப்பர். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்து செமிஃபைனல்ஸ் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.